தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் ஸ்பாக்ஸ் அகாடமி, நான் உங்கள் சரவணன். ஸோ போன பகுதியில் நம்ம யூனிட் 8 முக்கியமான வினாக்கள் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த பகுதி 2 நம்ம பார்க்கலாம். ஸோ பகுதி 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ வாங்க முதல் கேள்விக்கு போவோம். இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, இக்குறள் உணர்த்தும் கருத்தியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பகல் வெல்லும் கூகையை காக்கை அப்படின்னா, வலிய கூகை என்ன பண்ணும் அப்படின்னா, இருட்டில் தான் வந்து நல்லா அதுக்கு கண்ணு தெரியும். அந்த டைமில் வந்து இருட்டில் வந்து காக்கையை வந்து அடிக்கும். அதே போல் காக்கை என்ன பண்ணும் அப்படின்னா, பகல் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி திரும்ப அதே வலிமையான கூகையை வந்து தாக்கும். அதுதான் வந்து, அது போல் வேந்தருக்கு வந்து தன்னுடைய பகைவரை வந்து அழிக்கிறதுக்கான காலத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு குரல் தான் இந்த குரல். ஸோ இதில் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, காலத்தின் முக்கியத்துவம், காக்கையின் வெற்றி, கூகையின் தோல்வி, வேந்தர்களின் வெற்றி. இந்த கடைசி 3 ABCD BCD இந்த மூன்றும் வந்து அந்த குரலில் வந்து வெளிப்படும். ஓகேயா? காக்கை அதுலேயே இருக்கும், கூகை அந்த குரல்லையே காணப்படும், அதே போல் வேந்தருக்கு வேண்டும் போதில் வேந்தர் வரும். இதை மூணுத்தையும் நம்ம பார்க்கும்போது இதில் ஏதோ ஒன்று தான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதோட கேள்வி என்ன அப்படின்னா, உணர்த்தும் கருத்து யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த குரலோடைய கருத்து என்ன அப்படின்னா, காலமறிதல். ஓகேயா? காலத்தின் முக்கியத்துவம், காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே இந்த குரல் இடம்பெற்றிருக்கு. இந்த கேள்வி, இந்த குரல்ல இன்னொரு விதமா வந்து கேள்வி கேட்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும், அது போல வேந்தருக்கு வேண்டும் பொழுது, வேந்தரும் பகைவரை வந்து அது போல வெயிட் பண்ணி அவரை வந்து வின் பண்ணோம் அப்படின்னு சொல்ற. ஸோ இதில் வந்து என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, எடுத்துக்காட்டு உவமை அணி இந்த குரலில் பயன்படுத்தி வந்திருக்கு. ஓகே? எடுத்துக்காட்டு உவமை அணி. போல வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி, போல மறைந்து வந்தால் அது வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி. ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ அடுத்த கேள்வி வந்து, பாரதியார் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார்? ஆப்ஷன் பார்த்தோன்னா, திலகர், நிவேதிதா, ஷெல்லி, காந்தி. விடை தெரியவில்லை. இதில் பெரும்பாலும் வந்து பாரதியார் அப்படின்னா ஒன்று, திலகர் அப்படின்னா ஷெல்லி, இந்த 2 ஆப்ஷனில் தான் வந்து நமக்கு இதுவா அதுவான்னு இருக்கும். சரியா? ஸோ தன்னுடைய ஞான குருவாக யாரை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோன்னா, சகோதரி நிவேதிதா தான் வந்து அவர் வந்து தன்னுடைய ஞான குருவாக ஏற்றுக்கிட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு முறை வந்து பாரதியார் நிவேதிதா அவங்கள வந்து சந்திக்க போகிறாரு. அப்போது அவர் வந்து அவரை வந்து நிவேதிதா கேள்வி கேட்குறாங்க, உங்கள் மனைவியை நீங்கள் கூட்டு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாரதியார் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய சமுதாய அமைப்பு முறைப்படி பெண்களை நாங்கள் வந்து பொதுவாக வெளியே கூட்டிகிட்டு வர மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவிக்கு வந்து அரசியல் போதாமை, அரசியலை பற்றி அவருக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட நிவேதிதா ரொம்ப வருத்தப்படுறாங்க, நான் வந்து பெண்களை அடிமையினும் அடிமையாய் காணும் இன்னொரு மனிதரை காண்கிறேன் அப்படின்னு பாரதியாரை பார்த்து அவங்க சொன்ன உடனே பாரதியாருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. இந்த நிகழ்வுல இருந்து தான் பாரதியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய பாடல்களை பெண் விடுதலையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு, பாட ஆரம்பிக்கிறார். ஸோ அன்னிலிருந்து நிவேதிதா அவர் வந்து எங்கே குறிப்பிட்டாலும் மாதரசி அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடுறார். மாதரசி அப்படின்னு நிவேதிதாவை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா, நம்மளுடைய பாரதியார். ஸோ பாரதியாரோட ஞான குரு யார் அப்படின்னா, நிவேதிதா அவங்க தான். ஓகே? ஸோ அடுத்த கேள்வி, சங்ககால சமூகத்தில் அம்பணம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகின்றது? எண்ணெய் அளவை குறிக்கும் சொல், நெல் அளவை குறிப்பது, கிராம நிர்வாக அதிகாரியின் பெயர், படைநிலையை குறிக்கும் சொல், இந்த நாளில் எது அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த அம்பணம் அப்படிங்கிறது ஒரு வகையான அளவை குறிக்கக்கூடிய அளவுகோல் தான். அளவை குறிக்கிறதா, நம்ம வந்து படி, ஒழுக்கு, ஒழுக்கு இந்த மாதிரியான
சங்ககால தமிழ் அளவுகளை பயன்படுத்துகிறோம் இல்லையா. பொதுவாக அது வந்து எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, இந்த மாதிரியான அளவுகளை பயன்படுத்துவாங்க. அம்பணம் அப்படிங்கிறது மரக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மரக்காப்படி. இதை தான் வந்து அம்பணம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓ, இந்த அம்பணம் எதை குறிக்குது அப்படின்னா நெல் அளவை குறிப்பதாக வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அம்பணம் அப்படிங்கிறது நெல் அளவை குறிப்பதற்கான ஒரு சொல்லாடல் தான். ஓ, நம்ம இந்த யூனிட் 8ல வந்து சங்ககால வாழ்க்கை முறையில் நம்ம படிக்கும்போது இந்த மாதிரியான அளவைகளை நம்ம வந்து பார்க்கணும். எண்ணளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, இந்த மாதிரியான செய்திகளை நம்ம வந்து திரட்டி படிக்கணும். ஓகேங்களா. ஓ, கூடுமான அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் வந்து இந்த மாதிரியான அளவுகளுக்கான தனியாக ஒரு வீடியோவை நம்ம வந்து போடலாம். ஓ, அடுத்த கேள்வி. முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை, துளிமழை பொழியும் வலித்துஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடன் டேஷ் இச்சிறுபாணாற்றுப்படை பாடல் வரிகள் இடம்பெறும் கடையேழு வள்ளல் யாரை பற்றி பாடுது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேவா. முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை, துளிமழை பொழியும் வலித்துஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடன் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே, இதில் ஆப்ஷனில் யார் யார் இருக்கு அப்படின்னா பாரி, காரி, நல்லி, ஆய் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா. பாரி நம்மளுக்கு தெரியும், முல்லைக்கு தேர் கொடுத்தவன் தான் பாரி. அதே போல காரி, இந்த காரி யாரு அப்படின்னா திருமுடிக்காரி, மலையமான் திருமுடிக்காரி. திருமுடிக்காரி வந்து குதிரை தந்தவன் தான் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோன்னா காரி. இதுல அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா நல்லி. ஓகேவா. இங்க இந்த பாடல் வரி நமக்கு தெரியல, இல்லை படிக்கலனா கூட பரவாயில்ல. இதில் இருக்கிற பெரும்பாலும் அந்த வரியை நம்ம வந்து ரெண்டு மூணு தடவை படித்தாலே அதில் நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும். இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நலிமலை நாடன் நல்லி அப்படின்னு தான் வரும். இந்த டேஷ்ட வந்து நல்லி அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த நலிமலை அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து இதற்கான விடை என்ன அப்படின்னா நல்லி அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து முட்டாது கொடுத்த அப்படின்னா இந்த நல்லியுடைய வள்ளல் தன்மையை வந்து பாடுறாங்க. என்ன பாடுறாங்க இந்த நல்லியோட பெருமை அப்படின்னு பார்த்தோன்னா, தாங்கிட்ட வந்து இல்லைன்னு அப்படின்னு கேட்டவங்களுக்கு, ஓகேவா, இதுக்கப்புறம் வேற யார்கிட்டையும் போய் திரும்பவும் இரவல் எடுக்காத அளவுக்கு வந்து முட்டாது கொடுக்கக்கூடிய தடக்கைனா பெரிய கையை உடையும். ஓகேவா. அந்த அளவுக்கு வந்து போதும் போதுன்ற அளவுக்கு வந்து வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் தன்மையை கொண்டவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லி. ஓகேவா. ஸோ இந்த கடையேழு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்களை பற்றி நம்ம அதிகமான தகவல்களை திரட்டி படிக்கணும். ஓகே, புத்தகத்தில் மட்டும் இருக்கிறது இல்லாமல் அதை தவிர்த்து கொஞ்சம் முக்கியமான பாடல்கள் இது போன்ற செய்திகளை நம்ம வந்து சேகரித்து படிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 8ல நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வெளியிலேருந்தும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். ஓகே. ஸோ அடுத்தது ஐந்தாவது கேள்விக்கு போவோம். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். அரிக்கமேடு அமைந்துள்ள இடம், ஓகே, இந்த பகுதி 1ல இதே வீடியோவில் நம்ம யூனிட் 8 பகுதி 1ல வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா. அரிக்கமேட்டை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி, திண்டுக்கல், பாண்டிச்சேரி, கோவா. ஓகே, அரிக்கமேடு இப்போ எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரியில் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா. ஸோ அரிக்கமேடு அப்படிங்கிறது ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு இடம், ஒரு முக்கியமான துறைமுக பகுதியாக சங்க காலத்தில் வந்து விளங்கியிருக்கு. ஸோ அதே போல் திருநெல்வேலியில் இருக்கக்கூடியது என்ன ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆதிச்சநல்லூர். திருநெல்வேலியும் அதிகமான புலவர்களால் பாடப்பட்ட ஒரு பகுதி தான். ஓகே, இந்த திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரியான சங்க காலங்களில் குறிப்பிடப்படக்கூடிய பகுதிகளை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த காலத்தில் குறிப்பிட்ட அந்த பகுதி இப்போ நடைமுறையில் இந்த காலத்தில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அதை பற்றியும் அது பின்புலமாக இருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம வந்து தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஸோ அடுத்தது கேள்வி 6.
மூன்றாவது தமிழ் சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து இளம் பெரும்பழுதி, முடத்திருமாறன், முதுகுழு பெருவழுதி, நெடுஞ்செழியன் அப்படின்னு. விடை தெரியவில்லை. இந்த நாலு பேர்ல யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் மூன்றாவது தமிழ் சங்கம், மொத்தம் தமிழ் சங்கங்கள் வந்து மூன்று தமிழ் சங்கங்கள் இருக்கு. தமிழை வந்து சங்கம் வைத்து வளர்த்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டியர்கள் தான். பாண்டியர்கள் தான் தமிழை வந்து சங்கம் வைத்து வளர்த்தாங்க. முதல் மூன்று சங்கங்கள் இருக்கு. ஓகே, சங்கம் இருந்ததை வந்து நிறைய நூல்கள் வந்து மேற்கோளாவே காட்டியிருக்காங்க. இப்போ முதல் சங்கம், முதல் சங்கம் யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னு பார்த்தனா காய்ச்சின வழுதி. காய்ச்சின வழுதி தான் வந்து முதல் சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இது வந்து தென்மதுரை அப்படிங்கிற பகுதியில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தென்மதுரை வந்து கடல் கோளால மூழ்கிடுது. திரும்ப வந்து கொஞ்சம் இங்க வடக்கு பகுதியில் வராங்க. அப்போ இரண்டாம் தமிழ் சங்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இரண்டாம் சங்கத்தை தோற்றுவிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்டேர் செழியன். வெண்டேர் செழியன் தான் வந்து இரண்டாம் சங்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த இரண்டாம் சங்கம் எங்க தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கபாடபுரம். அடுத்தது கபாடபுரமும் கொஞ்சம் கடல் கோளால மூழ்குது. மூன்றாம் தமிழ்ச் சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. மூன்றாம் தமிழ்ச் சங்கம் இதை யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் கேள்வி இல்லையா. இது யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா முடத்திருமாறன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன் தான் வந்து ஆரம்பிக்கிறார். மொத்தம் மூன்று தமிழ் சங்கங்கள். முதல் சங்கத்தை ஆரம்பிக்கிறவரு காய்ச்சின வழுதி, இரண்டாம் சங்கத்தை ஆரம்பிக்கிறவரு வெண்டே செழியன், மூன்றாம் சங்கத்தை ஆரம்பிக்கிறவரு முடத்திருமாறன். இந்த முடத்திருமாறன் அரசனுக்கு வந்து இன்னொரு புகழும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் இரண்டாம் சங்கத்திலையும் மூன்றாம் சங்கத்திலையும் வாழ்ந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த முடத்திருமாறன். ஓகே, இந்த காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை வரைக்கும் முதல் சங்கம் இருந்தது. இரண்டாம் சங்கம் வந்து வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரைக்கும் அந்த சங்கம் வளர்ந்தது. அதன் பிறகு மூன்றாம் சங்கம் முடத்திருமாறன் தலைமை வகித்து கடைசியா யாரோட முடியுதுன்னா நெடுஞ்செழியனோட முடியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மூன்று சங்கங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இந்த மூன்று சங்கங்களை ஏற்றப்பட்ட நூல்களை பத்தியும் நம்ம வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல புலவர்களுடைய எண்ணிக்கை, புலவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களுடைய நூல்கள் எண்ணம், இந்த மாதிரியான அதன் தொடர்பான தகவல்களையும் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் ஏழு, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்றது தான் இந்த குரல். ஓகே, இது வந்து குரல் குரல் ஈகை அப்படிங்கிற தலைப்பின் கீழே வரக்கூடியது. ஈகை போன பகுதி ஒன்றுலேயே ஒரு கேள்வியை பார்த்தோம் ஈகையிலிருந்து. இந்த ஈகை அப்படிங்கிறது தமிழர் வாழ்வியல்ல முக்கியமான ஒன்று. ஏழைக்கு உதவி செய்வது தான் ஈகை. அதைதான் இந்த குறள்லயும் சொல்லியிருக்கார். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர் உடையது. நீரர் உடையது. குரட்பாவில் குறியெதிர்ப்பை அப்படிங்கிறது எதை அப்படி குறிக்குது அப்படின்னு திருவள்ளுவர் வந்து கேட்கிறார். ஏழைகளிடம் இரக்கம் கொள்ளுதல், அறவழி நடத்தல், அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல், பெருமை கொள்ளுதல். ஓகேயா, ஸோ வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை அப்படின்னு சொல்லிடுறார். ஓகேயா, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈகை. மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீருடையது. ஓகேயா, மற்றது எந்த யாருக்கு நீ உதவி செஞ்சாலும் அதை பயனை எதிர்பார்க்குற, அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து பெருமை தேடுற, இந்த ரெண்டு விஷயத்தை தான் வந்து குறியெதிர்ப்பு அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெருமை கொள்ளுதல். ஓகேயா, குறியெதிர்ப்பு அப்படின்னா ஏதோ ஒன்று நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுற, அந்த ஈகைக்கு வந்து எதிர்பாராமல் செஞ்சினாதான். ஏன்னா ஏழைக்கு செய்யறது தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் இல்லாம செய்யக்கூடிய ஒரு செயல் ஈகை. இப்போ அடுத்த கேள்விக்கு போலாம். கேள்வி எண் எட்டு, கூத்துப்பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர். ஸோ இதெல்லாமே வந்து இக்கால இலக்கியங்கள் அது தொடர்பான செய்திகள்ல வரக்கூடிய ஒரு கேள்வி தான். ஸோ இதற்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நா முத்துசாமி, இந்திரா பார்த்தசாரதி, சாகுல் அமீத், மு ராமசாமி. ஸோ கூத்துப்பட்டறை நாடக இயக்கம் அப்படிங்கிறது, கூத்துப்பட்டறை அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா
முத்துசாமி சமீபத்துல தான் இவர் வந்து மரணம் அடைஞ்சார். ஓகேயா, இந்த கூத்து பட்டறையில இருந்து பயிற்சி பெற்றவங்க தான் இப்போ சினிமா துறையில, தமிழ் சினிமா துறையில அதிகமான ஒரு நட்சத்திரங்களாக உலவி வராங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, அதே போல் பசுபதி, இது போன்ற திரைக்கலைஞர் எல்லாமே இந்த நா முத்துசாமி அவருடைய கூத்து பட்டறையில இருந்து தான் வந்தவங்க. இவருக்கு தமிழ்நாடோடைய கலைமாமணி விருதம் கொடுத்துருக்காங்க, அதே போல பத்மஸ்ரீ அவார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு விருதையும் இவர் வந்து சிறப்பிச்சு வழங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி எண் 9. இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்ற கம்பராமாயண பாடல் வரி உணர்த்தும் செய்தி என்ன? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ராமன் வில் ஒடித்தது, அகலிகை சாப விமோச்சனம் பெற்றது, தடாகையை வதம் புரிந்தது, தாடகையை வதம் புரிந்தது, ராவணனை வென்றது அப்படிங்கிற 4 இதுவை கொடுத்துருக்காங்க. இதுல இந்த பாடல் உணர்த்தும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கை வண்ணம் அங்கு கண்டேன் அப்படிங்கிறது ராமன் வில் ஒடித்ததும், வில்ல வச்சு தாடகையை வந்து வதம் புரிந்ததும், இந்த ரெண்டு செய்தியும் வந்து அந்த கை வண்ணம் அங்கு கண்டேன் அந்த பகுதியில் வந்து சொல்றாங்க. அந்த வில் எடுத்து விடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமருக்கு லைட்டா வந்து கால் ஸ்லிப் ஆகி ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லை வந்து தட்டி விட்டுருவார். அந்த கல் யாரு அப்படின்னா, அகலிகை அப்படிங்கிற ஒருத்தங்க தான் அந்த கல். அதுல வந்து அந்த அகலிகைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சாப விமோச்சனம் பெறப்படும். இதை தான் வந்து கம்பராமாயணத்துல பாடியிருப்பார், கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1, 2, 3. இப்போ கம்பராமாயணம் தொடர்பான பாடல்கள் புத்தகத்துல மட்டும் இல்லாம வெளியிலயும் வந்து படிக்கணும். இந்த கை வண்ணம் கால் வண்ணம் அப்படிங்கிறது எங்கே கேட்ட ஒரு வரியாக தான் இருக்கும். இது வந்து கண்ணதாசன் அவர்களுடைய பாடல், இவர் கம்பராமாயணத்துல இருந்தா எடுத்து இந்த கை வண்ணம் அங்கே கண்டேன், கால் வண்ணம் இங்கே கண்டேன்னு ஒரு பாட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து தான் அவர் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்ததும் ஒரு இலக்கியம் சார்ந்த கேள்விதான். கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர், உள்ளம் படர்ந்த நெறி. ஓ, இந்த பாடல் வரி இடம் பெற்றது அப்படின்னு ஒரு 4 நூலை கொடுத்துருக்காங்க. களவழி 40, திருக்குறள் 5:50, கார் 40. பெரும்பாலும் இந்த பாடல் வரியை பார்த்ததுமே 2 அடி இருக்கு, கிட்டத்தட்ட 1.5 அடி இருக்கு. முதல் அடியில பார்த்தீங்கன்னா 4 சீர் இருக்கு, 2 அடியில 3 சீர் இருக்கு. பார்த்தோன்னே நம்ம பெரும்பாலான வந்து திருக்குறள் அப்படின்னு இதை அடிச்சிருவோம். வேறு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கள்ளத்தின் அப்படிங்கிறதுனால களவழி 40 இருக்கலாம் அப்படின்னும் அடிச்சிருவாங்க. ரொம்ப படிச்ச 2 பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, திருக்குறளா இல்லை 5:50 இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கமா இருக்கும். இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 5:50. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப கொஞ்சம் கடினமான பகுதியை நம்ம வந்து படிக்க தான் செய்யணும். கள்ளத்தின் உச்சும் சுரம் என்பர் காதலர், உள்ளம் படர்ந்த நெறி அப்படிங்கிறது இந்த வரியில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 5:50 மாறன் புறையனார் அப்படிங்கிற ஆசிரியர் தான் இதை எழுதியிருப்பாரு. ஒரு 2 மான் இருக்கும், இந்த மான் வந்து சுனை நீர்ல வந்து சுனையில வந்து நீர் கொஞ்சமா இருக்கும். இதை பார்க்குற ஆண் மான் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம குடிக்கலன்னா பெண் மானும் தண்ணியை குடிக்காது. அதனால அந்த ஆண் மான் என்ன பண்ணும்னா, அந்த சுனையில வந்து சும்மா வாயை வச்சு உரியிற மாதிரி ஒரு பாவலா காட்டும். அதை பார்த்துட்டு வந்து பெண்மான் வந்து அதுக்கு போதுமான தண்ணீரை குடிச்சிரும். ஸோ இந்த நிகழ்ச்சியை உண்மையாக கொண்டு ஆசிரியர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, தலைவன் பிரிஞ்சதை தலைவிக்கு வந்து உணர்த்தும் விதமா வந்து இந்த பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாடலுக்கான விடை என்ன அப்படின்னா, 5:50. ஸோ அடுத்த கேள்வி, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என முடியும் புறநானூற்று பாடலின் முதல் அடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, ஸோ பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. ஸோ இதுல இருக்கக்கூடிய வரிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, யாண்டு பலவாகி நரையில ஆகுதல்,
ரெண்டாவது கேள்வி என்னன்னா, தென்கடல் வளாகம் பொதுமையின்றி அப்படிங்கிற ஒரு வரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற புறநானூற்று பாடலும், ஈ என இரத்தல் இழிதன்று அதன் எதிர்த்தல் அப்படிங்கிற ஒரு வரியையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வரி என்ன சொல்லுது அப்படின்னா, பெரியோரை வியத்தலும் இளமே. பெரியோர் அப்படின்னா பெருமைக்குரியவங்க, அவங்களுடைய செயலை வியந்து பாராட்டவும் கூடாது. அதே நேரத்தில் சிறியோரை இகழ்தல், ஓகே, சின்ன இழிவான செயல்களை செய்கிறவங்களையும் இழிதல் அதனினும் இளமே, அதுவும் ரொம்ப தவறு அப்படின்றது தான் இந்த ரெண்டு வரி உணர்த்துகிற செய்தி. இந்த ரெண்டு வரியை வச்சு நம்ம வந்து விடையை கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த அடுத்த வரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தீதும் நன்றும் பிறதர வரா. இந்த உலகத்தில் எதுவுமே வந்து நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த பாடல் சொல்லும். ஓகே, இது பெருசு அது சின்னது அப்படிலாம் இல்லை, எல்லாம் பொதுவானது அப்படிங்கிறது தான் வந்து கணியன் பூங்கொன்றனாரோடைய பாடல் வரி. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண, சாதல் புகுவது வேண்டி வாழ்வதினின் அப்படின்னு இந்த பாடல் ஆரம்பிச்சு கடைசி வரியை என்ன முடியும் அப்படின்னா, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு முடியும். ஸோ இந்த வரியோடைய முதல் வரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்கொன்றனார் இயற்றிய நூல், புறநானூற்றில் வரக்கூடிய ஒரு பாடல் தான், சரிங்களா? ஸோ இந்த 11 கேள்வியும் ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்வி மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, 4 விடை. இந்த 4 விடையை வச்சு வேற என்ன கேள்விகளை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து தனியாக பயிற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வந்து தமிழ் யூனிட் 8 இந்த ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து மார்க் எடுக்கலாம், சரிங்களா? ஓ, அதே போல் ஸ்பார்க்ஸ் அகாடமியில் வந்து உங்களுக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 2A ஆன்லைன் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. அதே போல் கிளாஸ் ரூம் கோச்சிங்கும் வந்து இப்போது கண்டினியூவாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 50 டெஸ்ட் இந்த டெஸ்ட் சீரீஸில் இருக்குது. ஓகே, 45 டெஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் 5 ஃபுல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, டிஎன்பிசி எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அது போல் 5 ஃபுல் டெஸ்ட்டு. இந்த 50 டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழும் வந்து இன்க்ளூடடாக உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் இந்த டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு தேவை, இதை பற்றின மேலும் தகவலுக்கு நீங்கள் கீழே இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம், வேறொரு பகுதியில் சந்திப்போம்.